வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்களினால் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி. அரசாங்கத்தை சர்வதேச விசாரணைகளுக்கு தள்ளியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே, மங்கள சமர வீரர். தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் சஷாங் மெனோகர் ராஜினாமா. இனி விரிவான செய்திகள். சொந்த காணிகளை விட்டு வெளியேறிய மற்றும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அரசியல் கைதிகளின் உறவினர்களினால் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வார்ப்பாட்ட பேரணியானது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பித்து யாழ்ப்பாண ஐநா அலுவலகம் முன்பாக நிறைவு பெற்றது. தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மற்றும் காணிகளை விடுவிக்க கோரியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரியுமே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் கடந்த 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வெளிவிவகார அமைச்சர் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு மற்றும் சட்டத்தை மாற்றுவதன் மூலம் இனங்களை அழிக்க முயற்சிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றின் மூலம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். குறித்த அறிக்கையில் அடங்கியுள்ள விடயங்கள் போலியான மற்றும் தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களுடன் முரண்பட்ட வகையில் உள்ளதாக மங்கள சமர வீரவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எது எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்தை சர்வதேச விசாரணைகளுக்கு தள்ளியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் விவேகமான செயற்பாடுகளுக்கு காரணமாக மீண்டும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள முடிந்துள்ளதாக மங்கள சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் மோசடியில் சிக்கிய தென்கொரிய ஜனாதிபதி பார்க் கியூன்ஹாய் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அந்நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் எதிர்வரும் மே 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி பதவி விலகி 2 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற தென்கொரிய சட்டத்தின்படி இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக நாட்டின் விவகாரங்களில் தன்னுடைய தோழி சோய் ஜூன்ஸில்லை தலையிட அனுமதித்தமையால் பார்க் கியூன்ஹாய் அரசியல் சாசன நீதிமன்றத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த தீர்ப்பின்படி பார்க் கியூன்ஹாய் மிக விரைவில் குற்றவியல் விசாரணை நடைமுறைகளை சந்திக்க உள்ளார். தென்கொரியாவின் முதலாவது பெண் ஜனாதிபதியாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்க் கியூன்ஹாய் அந்நாட்டில் அதிகாரத்தில் இருந்து நீக்கப்படும் முதலாவது ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் சஷாங் மெனோகர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்கான சரியான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. 59 வயதான சஷாங் மெனோகர் கடந்த 2016ஆம் ஆண்டு மே 1 சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக போட்டியின்றி தெரிவாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.